வணக்கம், வெல்கம் டு பூவிலி டேஸ். இன்றைக்கி பூவிலி டேஸில் ஒரு வெண்டைக்காய் குழம்பு பார்க்க போகிறோங்க. இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை, புளி ஊற்ற வேண்டியதில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீட்டில் குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரி வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன டவல் போட்டு அதில் தொடச்சி ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். இடையில புழு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லைங்க, நாம் இந்த வழுவழுப்பு போகிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியோடு மட்டும் பண்ணுறப்ப ரொம்ப கொஞ்சம் வழுவழுப்பு போகாது. இந்த மாதிரி தனியாக எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். வெண்ணெய் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த லெவலில் இருந்தால் போதும். பாருங்கள், நான் இப்படி வறுக்கிறப்பவே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது. தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. தக்காளி ரெண்டு, பூண்டு ஆறு பல்லு வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடைசியாக இறக்குறப்ப போடுறதுக்கு கொத்தமல்லியில். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சனையும் கடுகு போடுங்க. கடுகு போட்டனையும் வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே உள்ளே போட்டுருங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிறப்ப பட்டை ரெண்டு பீஸு சின்ன சின்னதாக உள்ளே போடுங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விடுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. நான் வந்து சின்ன தக்காளியாக இருந்ததுனால ரெண்டு போட்டேன். உங்களது பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றரை தக்காளி போடுங்க, போதும். தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் இன்றைக்கி வெண்டைக்காய் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி சொல்கிறேன். நீங்கள் கூட குறைய போடுற மாதிரி இருந்தால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி உள்ளே போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா மைய அதாவது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளி நல்லா வெந்திருக்கும். முக்கியமான இன்க்ரீடியன்ட் லவ். லவ்வோட சமைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காய் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிற வெண்டைக்காய் எடுத்து நல்லா உள்ளே போட்டு இந்த பேஸ்ட் அதாவது இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. வெங்காயம் தக்காளியோடு வெண்டைக்காய் நல்லா வணங்கிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போடுங்க. பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போடுங்க. சாம்பார் பொடி ஒரு மூன்றரை டீஸ்பூன் போடுங்க. சக்தி சாம்பார் பொடி, ஆச்சி சாம்பார் பொடி இருந்தால் போடுங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி போடுங்க, போதும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பொடி போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க, போதும். நல்லா அந்த மசாலா அந்த வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா உள்ள மெர்ஜாகும், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆயில் விட்டுருக்கும். அந்த வெண்டைக்காயிலேருந்து அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆயில் விடுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுடுதண்ணி, ஒரு டம்ளர் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அந்த சுடுதண்ணியை உள்ளே ஊற்றிடுறேன். இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைப்போம். இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க. வெண்டைக்காய் ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒன்றும் பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போதுங்க. இந்த பேஸ்ட்டுக்கு இது வந்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டு தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்தளவுக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சி
இதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அந்த கிரேவி நல்லா ஆயில் விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அரிசி மாவு தண்ணி நம்ம உள்ளே ஊற்றணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் உங்களுக்கு இந்த குழம்பு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா ஆயில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இந்த சமயத்தில் அரிசி மாவு தண்ணியை ஊற்றிடலாம். முக்கியமான விஷயம் வந்து நம்ம உள்ளே ஊற்றுனையும் கையை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும் இன்றைக்கி, அதனால நான் தண்ணி ரொம்ப ஊற்றலை. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. கை எடுக்கக்கூடாது. எடுத்தால் வந்து அரிசி மாவு ஊற்றினால என்னாகும்னா ஒரு மாதிரி திப்பி திப்பி ஆகிடும் குழம்பு. அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அரிசி மாவும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்துருச்சு. ஸோ அரிசி மாவு தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு வேகும். இப்போ நல்லா எனக்கு குழம்பு ரெடியானதுனால தேங்காய் பூத்துருவல் 1 டேபிள் ஸ்பூன் மேலே தூவி ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடான குழம்பை சூடான சாப்பாட்டோட சப்பாத்தியோட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பூவிலி டேஸ் பூவிலி.